विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जल நமது நாட்டின் 76வது சுதந்திரத்தில் நமது பாரத பிரதமரான திரு நரேந்திர சிங் மோடி அவர்கள் கொடியேற்றுகிறார். கொடியேற்றும் ஏற்றியை உன்னிப்பாக கவனியுங்கள். ஒரு கொடியை ஏற்றும் போது அதன் கயிறை இரண்டு கையிலும் பிடிக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை பாரத பிரதமர். மற்றொரு விஷயம், கொடியில் மேலே பறக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் தேசிய கீதம் ஒலிக்கப்படுகிறது. அதை தெரியாமல் அவரும் சல்யூட் அடிக்கிறார். மற்ற பொறுப்பாளர்களோ கொடி ஏறவில்லையே என்று எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இராணுவத்துறை அமைச்சரை பாருங்களேன், தவித்துக் கொண்டிருக்கிறார் ராஜ்நாத் சிங். மற்ற அமைச்சரையும் பாருங்கள். மற்றும் சபாநாயகரான ஓம் பிர்லாவையும் பாருங்களேன், இன்னும் கொடி ஏறவில்லையே என்று ஒழித்துக் கொண்டிருக்கிறார். மற்ற நாட்டை சார்ந்தவரும் இந்திய நாட்டில் கௌரவ பொறுப்பில் இருப்பவர்களும் அனைவருமே சல்யூட் அடிக்கவில்லை. என்ன காரணம் என்றால் கொடி ஏறியதோ இல்லையோ என்பதை தெரியவில்லை. அதை உங்களுக்கு நான் துல்லியமாக காண்பிக்கிறேன், பாருங்கள். தேசிய கொடியை ஒரு பாவியால் ஏற்றப்பட்டால் கொடி கூட பறக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கொடியேற்று விழா. இந்திய நாட்டில் சுதந்திர கொடி கூட சுதந்திரமாக பறக்க முடியவில்லையே, ஒரு பாவி ஏற்றியதால் நான் கொடி கம்பத்திலேயே மாண்டு விடுகிறேன் என்று மாண்டு விட்டது போல. துல்லியமாக பாருங்கள், கொடி அங்கு பறக்கவில்லை, சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டது. மற்ற அதிகாரிகளோ சல்யூட் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட நாட்டு பிரதமர் நாட்டுக்கு தேவையா? சிந்தியுங்கள். கொடியேற்ற தெரியாதவனா நாட்டின் பிரதமர்? இது இந்திய நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம். இதை அனைவருக்கும் நீங்களே பகிருங்கள்.